ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லவ் யுவர் செல்ஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடியை வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், எப்படி வந்து அந்த தொப்புள் கொடியை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உறவான தொப்புள் கொடி உறவை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த தொப்புள் கொடியில் ஒரு சின்ன பீஸ் வந்து குழந்தையோட வயிற்றில் இருக்கும். அது எதுக்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் குழந்தைய வந்து எந்த ஒரு கிருமியுமே வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த தொப்புள் கொடியை வந்து குழந்தையோட வயிற்றுலேயே வச்சுருக்காங்க. அந்த தொப்புள் கொடி வந்து எப்போ வந்து விழும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை பிறந்து 8-15 நாள்க்குள்ளே வந்து அந்த தொப்புள் கொடி வந்து விழுந்துடும். அந்த வயிற்றில் இருக்கிற அந்த தொப்புள் கொடியை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைய தூக்கும் போதும் சரி, குழந்தைய வந்து நீங்கள் உங்கள் மார்பிளை போடும் போதும் சரி, இல்லை உங்கள் தோளில் போடும் போதும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தொப்புள் கொடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த தொப்புள் கொடி வந்து தானாக தான் விழணும். உங்கள் கைப்பட்டோ இல்லை வேற யாரோ தூக்கும் போதோ விழுந்துடக்கூடாது, அது தானாக வந்து விழுந்துடும். சரி, அந்த தொப்புள் கொடியை வந்து நீங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிறந்தோடனே டைப்பர் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த டைப்பர் வந்து குழந்தையோட அந்த தொப்புள் கொடியில் படாமல் போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தை வந்து டைப்பரில் யூரினோ மோஷனோ போயிட்டாங்க அப்படின்னா உடனே மாற்றிடுங்க. அதை நீங்கள் அப்படி போட்டே இருக்கும் போது அந்த தொப்புள் கொடியில் வந்து கிருமி அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். ஸோ அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் குழந்தைய வந்து குளிக்க வைக்கும் போது ரொம்ப கவனமாக குளிக்க வைக்கணும். அந்த இடத்துல சோப்போ எதுவுமே படாமல் பார்த்துக்கணும். அதில் எதாவது கிருமியை அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் சோப்பெல்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க. அந்த ரொம்ப அழுத்தியும் அந்த வயிற்றில் வந்து துடைக்காதீங்க. குழந்தைக்கு வந்து எப்போவுமே வந்து சட்டை போட்டு வச்சுருங்க. ஏன் சட்டை போட்டு வைக்கோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களோட கை கூட பாராமல் அந்த தொப்புள் கொடியில் பட்டு அது விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது தானாக விழணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சட்டை போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு வந்து குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது எரியிற மாதிரி, உங்கள் குழந்தை வந்து ரொம்ப அழுகிறாங்க, அந்த குழந்தை கை வச்சாலே அந்த இடத்துல அழுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக தேங்காய் தொட்டு போடுங்க. மெத்தபடி தயவு செய்து அந்த இடத்துல கை வைக்கவே வைக்காதீங்க. அது தானாக 8 நாள் இல்லை 11 நாள் 15 நாள் அது தானாக விழுந்துடும். ஸோ அந்த தொப்புள் கொடியை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த தொப்புள் கொடி விழுந்த பிறகு அதை எடுத்து ஒரு தாயத்து மாதிரி கட்டி உங்கள் குழந்தையோட இடுப்பில் வந்து போடுறது வந்து ரொம்ப நல்லது. அது அப்படி சொல்லுவாங்க, பட் உங்கள் பழக்கத்தில் எப்படியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொப்புள் கொடியை வந்து குழந்தையோட தொப்புள் கொடி வயிற்றில் இருக்கும் போது அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. துணியில் எந்த ஒரு நூலும் பட்டு இழுத்துறாமலையும் கவனமாக பார்த்துக்கோங்க. கவனமாக அந்த தொப்புள் கொடி விழுற வரைக்குமே கொஞ்சம் அந்த வயிற்று பக்கம் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அம்மாமார்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.